வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து சாய் திவ்யா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். தேங்க்யூ. ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகள் பற்றி கேட்டுட்ருக்கோம். ஆனால் குறிப்பிட்ட காலகட்டம், குறிப்பாக வந்துட்டு இந்த நவம்பர் டிசம்பர் ஜான்வரி இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக அந்த சளி தொந்தரவு ஆஸ்மா தொந்தரவுக்கான கேள்விகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த கிளைமேட்டல் சேஞ்ச் மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை த்ரூ அவுட்டாக வருடம் ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னையில் எடுத்துக்காமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க, தொடர்ச்சியாக மாத்திரைகள் எடுத்துப்பாங்க. இந்த ஆஸ்மா தொந்தரவுன்றது வெறும் ஒரு நபருக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் அடுத்தடுத்த நபருக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது வரும்ன்ற பயம் வேற இருக்குது. இந்த ஆஸ்மாவுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியுமா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வராமல் அதை எப்படி தடுக்கலாம், அதை பற்றியும் சொல்லுங்கள். இப்போது ஆஸ்துமா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு வருஷமும் வந்து கண்ட்ரோல்லே இல்லாமல் அதிகமாயிட்டே இருக்கக்கூடிய நோயின்னு சொல்லலாம். அது என்னென்னா ஒரு 20 இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் பேக் பார்த்தோம்னா இருந்த மக்களுக்கு இருந்ததை ஒரு 3-5% மக்களுக்கு ஆஸ்துமா தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா அந்த 3-5 23 மடங்கு வரைக்குமே வந்து அதிகப்படியாகியிருக்கு. இப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பலர் நினைக்கிறாங்க ஆஸ்துமா வந்து ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய நோய் அப்படின்றது. ஆனால் வந்து ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு ஆஸ்துமா வந்து பரவாது. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி குறைபாடுனால தான் வந்து நமக்கு இந்த மாதிரி மூச்சு தொந்தரவுகள் வந்து ஏற்படுது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பரம்பரையாக வந்து ஹெரிடிட்டரியாக இது தாத்தாவுக்கு இருந்தது, பாட்டனுக்கு இருந்துச்சு, அவங்க பையனுக்கு இருந்தது, அப்பாவுக்கு இருந்தது, பேரனுக்கு இருந்தது, இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து தலைமுறைகளுக்கு வந்து தாக்கக்கூடிய நோய் தான் இப்படி இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்மளுடைய வாழ்நிலை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கிறதுனாலையும், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கிறதுனாலையும், நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து அதிகமாக வந்து மாறி இருக்கிறதுனாலையும் இப்போது ஆஸ்துமாவுடைய பாதிப்பில் இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். இப்போது இந்த குறிப்பிட்ட இந்த பனிக்காலம், மழைக்காலம் அப்படின்றப்போ என்னாகுதுன்னா சாதாரணமாக கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களை விட சென்னை மாதிரி பெருநகரில் இருக்கக்கூடிய மக்கள், இப்போ சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ ஆஸ்துமா தொந்தரவு வந்து ரொம்ப அதிகம். ஆஸ்துமா அப்படின்றத வந்து ரூல் அவுட் பண்ணாமல் இப்போது ஜென்ரலாகவே இப்போது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்குது, நுரையீரல் சம்மந்தமான தொந்தரவுகள் இருக்குன்னா இந்த மாதிரி பெருநகரங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரணமாக வந்து நம்ம ஒரு பொல்யூஷனில் போயிட்டு வரோம், ஒரு டஸ்ட் நிறைஞ்ச இடத்துக்கு நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய தாக்கத்துக்கும், சாதாரணமாக இப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த பனிமூட்டத்தில் நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தாக்கத்துக்கும், இப்போ நம்ம பெருநகரங்களில் இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டில் இந்த புகையும் பனியும் இணைஞ்சு, அதாவது இந்த ஸ்மோக்கும் ஃபாகும் சேர்ந்து ஸ்மாக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்மாக் அப்படிங்கிற அந்த பார்ட்டிக்கலாக மாறுபாடு அடையிறதுனால இப்போ இந்த பெருநகரங்களில் வந்து இந்த பனிக்காலங்களில் போயிட்டு வர மக்களுக்கு வந்து தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மாக் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு பொல்யூஷன், நார்மலில் டிராஃபிக் பொல்யூஷனை விடையும் இந்த பனியை விடவும் வந்து அடர்த்தி வந்து கொஞ்சம் சற்று அதிகமானதாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்மாக் நிறைந்த நேரங்களில், இந்த அதிகாலை நேரங்களில், இந்த பனி டைமில் வந்து வெளியே ட்ராவல் பண்ணிட்டு வராங்க, டிராஃபிக்கில் போயிட்டு வராங்க அப்படின்னா என்னாகுதுன்னா அந்த உள்ளே அந்த ஸ்மாகை இன்ஹேல் பண்ணும் பொழுது அதனுடைய அடர்த்தியும் அந்த ஈரத்தன்மை என்ன பண்ணும், இம்மீடியட்டாக நம்மளுடைய மூச்சுக்குழல்கள்லையும், நம்மளுடைய ட்ரக்கியாவுடைய பிரான்ச்சஸ்லையும், இந்த காற்று அறைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்ன சின்ன அளவில் இருக்கக்கூடிய அல்வியோலையிலையும் போயிட்டு இம்மீடியட்டாக டெபாசிட் ஆகிடும். டெபாசிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் வெளியேற்றுறதுக்கு வந்து சற்று கடினமாக இருக்கிறதுனால சளி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு அதை இம்யூனிட்டியும் வீக்காக இருக்கும் பொழுது அது வெளியேற்றாமல், அதாவது இப்போ ஸ்னீசிங், இருமல், சளி இதெல்லாம் வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான். இப்போ ஃபீவர் எப்படி நம்ம உடலில் ஏதாவது நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ஒரு ஃபாரின் பாடி வந்து மிக்ஸ் ஆகும் பொழுது நம்ம பாடி இம்யூன் ரியாக்ஷன் காமிச்சு அந்த பார்ட்டிக்கலை வெளியே தள்ளுறதுக்கு எப்படி ஆக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி தான் வந்து இந்த சளி, தும்மல், இருமல் இதெல்லாமே ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான். ஸோ அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து குறையும் பொழுது அந்த சளி வந்து நுரையீரலையும் அந்த மூச்சுக்குழல்லையும் அப்படியே தேங்கி அங்கே டெபாசிட் ஆயிடுது. இது பார்த்தோம்னா இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வளர்க்கும் பொழுது நம்ம வாழும் முறைகள் வந்து நிறைய மாறி இருக்கு. இப்போ வந்து சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா சாப்பாடுலேயே இப்போ அந்த ஃபேமிலியிலே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ விட்டமின் சி நிறைஞ்ச ஃப்ரூட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எலுமிச்சம்பழம் வந்து அடிக்கடி குழந்தைக்கு கொடுக்காதம்மா, சளி பிடிச்சிக்கும். இப்போ வந்து கிரேப்ஸ் அடிக்கடி கொடுக்காதீங்க, பன்னீர் திராட்சை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், ஆரஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள், குழந்தைக்கு சளி பிடிச்சிக்கும். வாழைப்பழம் கொடுக்க வேணாம், சளி பிடிச்சிக்கும், இப்போலேருந்தே சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் குழந்தைக்கு. நம்ம தாத்தாவுக்கு இதே பிரச்சனை இருக்குது, அதனால் குழந்தைக்கு தொந்தரவு இப்போலேருந்தே வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலே வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இதில் என்னாகுதுன்னா விட்டமின் சி ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா
இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா விட்டமின் சி தான் பேசிக்காக. இப்போ அந்த விட்டமின் சியை கொடுக்காமல் இருக்காங்க, அந்த வந்து அந்த விட்டமின் சிங்கிற அந்த ப்ராடக்ட் அந்த விஷயத்தை நம்ம எடுத்துடுறோம் டயட்லேருந்து அப்படிங்கிறப்ப என்னாகுதுன்னா இம்யூனிட்டி வந்து டோட்டலாக அடி வாங்கியிருந்தது சின்ன வயசுலேருந்தே. அதுவும் இல்லாமல் இப்போ விட்டமின் சி இருந்தால் தான் கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அப்போ அந்த விட்டமின் சி கொடுக்காதனால இந்த வளரும்பொழுது குழந்தைகளுக்கு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பல்லு முளைக்கிறதுல வந்துட்டு டிலே ஆகிறது, பல்லு தேய்மானமாகிறது, இந்த கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் ஆகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகளையுமே கொடுக்கும். இப்போ இந்த வாழைப்பழம் அதையும் அதே மாதிரி தான், சளி பிடிச்சிரும் குழந்தைக்கு, ஜலதோஷம் வந்துடும், கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ அதை எடுக்கிறதுனால, அதை கொடுக்காமல் அவாய்ட் பண்ணுறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனுங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ராப்பராக இருக்காது அவங்களுக்கு. இப்போ ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வரும்பொழுது அதிலிருந்து கிடைக்க வேண்டிய ப்ராப்பரான சத்துக்கள் வந்து கிடைக்காம போகும். வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் மட்டுமே வந்து எடுத்துக்கிட்டே இருந்தால் அதில் மட்டுமே சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கிறது கிடையாது. நம்ம பார்க்குற மாதிரி என்ன தான் எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்டு பார்த்து வளர்த்துனோம்னாலுமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், காய்கறி கீரைகள் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து தனியாக வந்து அதில் மட்டும்தான் கிடைக்க முடியும். வேறு எதுவும் வந்து பை ப்ராடக்ட்ஸை வச்சு, சிந்தட்டிக் ஃபுட்ஸை வச்சு நம்ம அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து எடுத்துக்க வைக்க முடியாது. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய மனிதனுடைய லங்ஸையும் அந்த ட்ரக்கையும் அதாவது மூச்சுக்குழலையும் வந்து நம்மளுடைய மரங்களோட ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ இந்த மரங்கள் பார்த்தோம்னா எப்படி முதல்ல வந்து ஒரு பெரிய அடிமரம் இருக்கும், அந்த ட்ரங்கை தொடர்ந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அந்த பிரான்ச்சஸோடைய என்ஸில் தான் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன இலைகள் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் வந்து நம்மளை ஹியூமன் அனாட்டமி படி நம்மளுடைய ஆர்கன் நம்ம லங்ஸையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த அடிமரத்தோடய நம்மளுடைய மூச்சுக்குழல் பேசிக் காமன் ட்ரக்கியாவை கம்பேர் பண்ணலாம். அது எப்படி இரண்டாக வலது மற்றும் இடதாக வந்துட்டு பிரியுது, இப்போ இரண்டாக பிரிஞ்சு அந்த ட்ரக்கியாவிலேருந்து நிறையா அதாவது பிராங்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பிராங்கஸ்லேருந்து இன்னும் நிறையா பாகுபாடுகள் இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் வந்துட்டு சப்பாக பிரிஞ்சு போகும், அது வந்து பிராங்கியோலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அடுத்தடுத்து அப்படி பிரிஞ்சு போய் அதனுடைய என்ஸில் இருக்கக்கூடியது தான் இந்த சின்ன காற்றறைன்னு சொல்லக்கூடிய இந்த அல்வியோலை. ஸோ இந்த அல்வியோலைகள் வந்து எப்படி நம்ம இலைகள் மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம மரங்களில் வந்து இந்த இலைகள் மூலமாக தான் வந்து வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணி உணவு வந்து அந்த மரத்துக்கு கொடுக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து பிரிஞ்சு ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்குமே போயிட்டு அந்த செல்களுக்கு வந்து ஊட்டத்தை தருது, அந்த செல்களில் ஆக்சிஜனை கொடுத்துட்டு அந்த செல்களில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் மற்ற டாக்ஸின்ஸையும் பிளட் மூலமாக எடுத்துகிட்டு வந்து லங்ஸில் தான் பியூரிஃபை ஆகுது. அப்போ லங்ஸில் பியூரிஃபை ஆகும் பொழுது இப்போ எப்படி இலைகளில் வந்து அந்த காற்று பரிமாற்றம் நடக்குது, அந்த ஃபுட்டு சிந்தசிஸ் நடக்குது, அந்த மாதிரி நம்மளுடைய அந்த அல்வியோலையில் இருக்கக்கூடிய சின்ன அளவிலான இரத்த நாளங்களில் இந்த காற்று பரிமாற்றம் வந்து ஏற்படுது. அப்போது அந்த ஆக்சிஜன் வந்து உள்ளே எடுத்துக்கொண்டு அந்த கார்பன் டை ஆக்சைடையும் டாக்ஸின்ஸையும் லங்ஸில் அல்வியோலை மூலமாக வெளியேற்றுது. இப்போ இந்த இடத்துலையே ப்ராப்ளம், கபம் நிறைய கட்டிகிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அடைச்சிட்டு இருக்குது அப்படின்றப்போ இந்த இடத்துல அந்த ப்ராப்பரான ரெஸ்பிரேஷன் நடக்காது, இந்த டிரான்ஸ்ஃபரும் நடக்காது. அப்போ என்னாகுது, இந்த சின்ன குழந்தைங்களாம் இருக்கிற பட்சத்தில் நல்லா படிப்பாங்க, வீட்டில் இருக்கப்போ வந்து சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க, நல்ல ஸ்டடீஸில் நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி தான் படிப்பாங்க. ஆனால் மார்க்ஸ் பார்த்தோம்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது லங்ஸ்லேருந்து இந்த காற்று பரிமாற்றம் சரியாக நடக்காதனால பிளட்டில் ஆக்சிஜன் சப்ளை வந்து குறைபடும். அப்போ பிளட்டில் ஆக்சிஜன் குறையும் பொழுது மூளைக்கு செல்ல வேண்டிய அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த ஆக்சிஜன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் பரிமாற்றங்கள், அந்த அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன் வந்து ப்ராப்பராக நடக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இயற்கையாகவே இந்த மெமரி லாஸ் வந்து இருக்கும். ஸோ ஆஸ்துமா தொந்தரவால் பாதிச்சிருக்க குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா அவங்க பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி கேட்குறது என்னென்னா, நல்லா படிக்கிறான் டாக்டர், நான் பக்கத்தில் உட்காரச்சு சம் போட வைக்கிறேன், இந்த ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறேன், நல்லா படிக்கிறான், ஆனால் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறான், இவனுக்கு வேறு ஏதாவது தொந்தரவு இருக்குமோ அப்படின்னு பயந்து போய் கேட்குற பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க. இப்போ ஆஸ்துமா தொந்தரவு இருக்க குழந்தைங்களுக்கு என்னென்னா இதுதான் ப்ராப்ளம். ஸோ அந்த ஒழுங்கான காற்று பரிமாற்றம் நடக்கலைன்றனால பிளட்டில் ப்ராப்பரான ஆக்சிஜன் வந்து போய் சேர்றது கிடையாது, அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி ஸ்லோவாக இருக்கனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். எந்த மாதிரியான ஃபுட்டுக்கு நோ சொல்லணும், எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பேக்கடு ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கேட்குறப்போ நம்ம நோ சொல்கிறதுக்கு தயங்குறது கிடையாது. ஓகேம்மா, எஸ் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஃபுட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுட்டு நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கீரைகள், இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துட்டு வரலாம்.
அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே வந்து குறைஞ்சி போயிருக்கு. ஸோ இப்போ எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து பேரண்ட்ஸும் செய்யணும், அதே மாதிரி குழந்தைகளுக்கும் வந்துட்டு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கணுங்கிற ஹேபிட்டை வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி சைக்கிளிங், இப்போ பலூன் ப்ளோ பண்ண வைக்கிறது, ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா ஜென்ரலாகவே சின்ன வயதுலேருந்து பெரிய வயது வரை இருக்கவங்க எல்லாருக்குமே லங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுலேயுமே வந்து இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தோம்னா அந்த இன்ஹேலர்ஸோடைய ஆக்ஷன் ப்ராங்கோ டயலேட்டிங் ஆக்ஷன் சொல்லுவோம், அதாவது நம்மளுடைய இந்த லங்ஸை நல்லா விரிவுபடுத்த விடக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து இந்த இன்ஹேலர்ஸ் எடுத்துக்கும் பொழுது டெம்பரரியாக தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம அந்த இன்ஹேலரை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய லங்கோடைய அந்த இலாஸ்டிசிட்டி வந்து இழக்கப்பட்டு ஒரு ரப்பர் மாதிரி இருக்க வேண்டிய அந்த லங்ஸ் வந்து கார்க் மாதிரி மாறிடும். ஒரு ப்ராப்பரான எலாசிசிட்டி வந்து இருக்காது, மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், கட்டி போட்டது மாதிரியான ஒரு உணர்ச்சி வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இன்ஹேலர் ஸ்டாப் பண்ணிட்டாலே மூச்சு திணறல் வந்து அதிகமாக இருக்கிறது மாதிரியான உணர்வு வந்து ஏற்படுது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த பலூன் ஊதி ஊதி ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன பண்ணோன்னா நம்ம லங்ஸோடைய கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்தும். ஒரு ஒரு முறையும் வந்து காற்றை உள்ளிழுக்கும் அளவு வந்து அதிகமாகும் பொழுதும் அந்த காற்று என்ன பண்ணோம்னா வேறு வழி இல்லாமல் இந்த மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக ட்ரை பண்ணும். ஸோ அந்த லங்ஸோடைய கெப்பாசிட்டி வந்து திரும்பி ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ சைக்கிளிங், ஸ்விம்மிங் போகிறது, பலூன் ஊதுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ப்ராக்டிஸ்குள்ளே கொண்டு வந்தோம்னா ஆஸ்துமா பேஷண்ட்ஸாகவே இருந்தாலும் அவங்களுடைய லங் கெப்பாசிட்டியை ஓரளவு வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது போக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தோம்னா கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா மூலிகை மருந்துகளாக இருக்குது, அதாவது காயக்கற்ப மூலிகை மருந்துகளாக தான் இருக்குது. ஸோ லங்குடைய கெப்பாசிட்டியை வந்துட்டு ரீட்டைன் பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து அதிகம் சேர்க்கிறதுனால என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை கட்டுகள் அந்த கபத்தை வெளியேற்றும் பொழுது அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வெளியேற்றும் பொழுது லங்ஸோட எலாஸ்டிசிட்டியும் வந்துட்டு ரீட்டைன் ஆகுது. ஸோ இதனால் என்னாகுதுன்னு பார்த்தோம்னா இப்போது ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து படிப்படியாக அந்த இன்ஹேலர்ஸோடைய பயன்பாடு இல்லாமலே வந்து அதை குறைச்சி பிறகு வந்து வெறும் மருந்துகளில் மட்டுமே மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மருந்துகளையுமே ஸ்டாப் பண்ணி இயல்பான சுவாசம் வந்து எடுக்கிறதுக்கு நம்மளால் ஒரு க்யூர் வந்து கொடுக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ்மா சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணும்போது லைனில் வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுறதுனால உங்களோட கேள்வியும் தெளிவாக இருக்கும், டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலும் தெளிவாக கிடைக்கும். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேம், கேட்குதுங்களா? கேட்குது, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் பவானி மேம், நான் அம்மாவுக்கான க்வெஸ்சன் கேட்கணும். ஓகே பவானி, உங்க அம்மாவோட வயசு என்ன? அம்மாவோட வயசு 55. ஓகே ஃபைன் மா, பேசலாம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. ம், சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப வருஷமாவே இருக்கு. ஓகே மா, எங்க ஹாஸ்பிடல் நிறைய ஹாஸ்பிடல் போறாங்க ஆனா சரியாகவே மாட்டேங்குது. ஓகே மா, இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. எத்தனை வருஷமா இருக்குமா? ஒரு 10-15 வருஷமாவே அந்த ப்ராப்ளம் இருக்கு மேம். ஓகேம்மா, எந்த மாதிரியான படைகள் இருக்குமா? சொரிஞ்சா வந்து வெள்ளை வெள்ளையா வருதுங்களா? ஆமா மேம், வெள்ளை வெள்ளையா வருது, தண்ணி மாதிரி ஓடிடுச்சு, காய மாதிரி இருக்கு, புண்ணு மாதிரி. சரிம்மா, கொப்பளம் மாதிரி வந்துட்டு அப்புறம் பரவுதுங்களா? இல்ல மேம், கொப்பளம் மாதிரி இல்ல, ஆனா சொரிஞ்சாலே வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையா வருது, அப்படியே காய மாதிரி ஆயிடுச்சு. ப்ளட் வடியுதுங்களாம்மா? ஆமா மேம். முட்டிகள்ல இருக்குங்களா இல்ல கையில கால்ல மட்டும் இருக்குங்களா? கை பகுதியில இருக்கு, முதுகு பகுதியில இருக்கு, தலையிலயும் அதே மாதிரி இருக்கு. ஓகேம்மா, இப்போது சொரியாசிஸ் வந்து பார்த்தோம்னா பல பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்னா ஒரு டேண்ட்ரஃப் மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன நினச்சி விட்டுருவாங்க அப்படின்னா அசால்ட்டாக விட்டுருவாங்க. ஸோ நமக்கு டேண்ட்ரஃப் தொந்தரவு தான், பாடி ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி விட்டுருவாங்க. ஒரு சிலருக்குலாம் அந்த டேண்ட்ரஃப் தொந்தரவு இருக்கும் பொழுதே கொப்பளம் மாதிரி தலையில் வந்து வரும், ஒரு சின்ன சின்ன ஒரு எலிவேஷன் மாதிரி, தொட்டு பார்த்தோம்னா ஏதோ கொப்பளம் மாதிரி இருக்கும், ஆனால் கொப்பளத்துக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் ஒரு சின்ன சின்னதாக குறு மாதிரி தலையில் இருக்கும். சொரிஞ்சோம்னா வெள்ளை கலரில் வந்துட்டு இருக்கும். பாடி ஹீட்டு தணிக்கிறதுக்கான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறோம், டேண்ட்ரஃப்க்கு ஆனால் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறோன்னா அது போகிற மாதிரி இருக்கும், ஆனால் திருப்பி ரெக்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தோம்னா அடுத்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு காதோடைய பின்புறங்களில் வரும், அதுக்கப்புறம் ஒரு சிலருக்குலாம் நகங்களில் வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அந்த டேண்ட்ரஃப் மாதிரி அந்த துகள்கள் வந்து உடலில் எங்கேயெல்லாம் படுதோ
அங்கேயெல்லாம் பட்டு அங்கே வந்து இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி அந்த படைகள் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். வரும்பொழுது இப்போ சொரியாசிஸ்க்கும் நார்மலான அலர்ஜிக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு வட்ட வடிவில் காயின் மாதிரி உருண்டை உருண்டையாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது, இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கும்பொழுது இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகாமலையும் திருப்பி வந்து வராமல் ரிக்கர் ஆகாமலையும் வந்து பார்த்துக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, நாட்பட்டு இருந்துட்டு இருக்க சொரியாசிஸ்ல எல்லாம் பிளட்ல இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் தான் வந்து தோல் வழியாக வந்து வெளிக்காட்டும். இப்போ தோல் நோய்களுக்கும் பிளட்டுக்கும் லங்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா, ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்கு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி லங்ஸில் தான் வந்து பிளட் பியூரிஃபை ஆகுது. ஸோ லங் டிசீஸ் இருக்கவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பிளட்ல இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும்னா, தோல் மூலமாக தான் வந்து வெளிப்படும். நுரையீரல் சம்மந்தமான தொந்தரவுகளும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் சம்மந்தமான நோய்களுக்கும் வந்து தோலில் தான் வந்து அதனுடைய தாக்கம் வந்து மோஸ்ட்லி காட்டும். இப்போ நம்ம சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கே பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு நாள்பட்டு வந்து சளி இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போவுமே வந்து இது இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அவங்களுக்கு பெரிய தொந்தரவாக தெரியாது. ஏன்னா சொரியாசிஸ் வந்து தோல் முழுவதும், அதாவது உடம்பு முழுவதும் வந்துட்டு வரக்கூடிய ஒரு காஸ்மெட்டிக் டிசீஸ்னு நம்ம சொல்லலாம். அதை அந்த மாதிரி வந்து தன்னுடைய உடலுடைய அந்த தோளுடைய அழகையே வந்து கெடுக்கக்கூடிய ஒரு நோய் தான் வந்து சொரியாசிஸ். இப்போ ஏன் செதில் உதிர்ப்படை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, சொரியும் பொழுது இப்போ இந்த மீன்களுக்கு எப்படி செதில்கள் இருக்கோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உதிர ஆரம்பிக்கும். அந்த தோல் வந்து உதிர என்னாகும்னா, அந்த சுட்டி அந்த வரம்பு வந்து பரவ ஆரம்பிக்கும். ஸோ அதனாலதான் சொரியாசிஸ் இருக்கவங்களுக்கு வந்து அந்த இச்சிங் சென்சேஷன் இருந்தாலும் சொரியக்கூடாது அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துறது. இது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தேங்காய்கள் எல்லாம் நம்ம இப்படி உடச்சி வெளியே வச்சோம்னா, இப்போ பாதி தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு மீதி தேங்காயை வந்து நம்ம வெளியில் வைக்கிறோம்னா, அந்த ஈரப்பதத்துக்கு எப்படி வந்து காளான்கள் வந்து அப்படியே படப்படையாக வந்துட்டு பூத்து வருதோ, அதே மாதிரி நம்ம தோல்லையும் வந்துட்டு வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். அதனால தான் வந்து இது காளாஞ்சக படை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெள்ளை கலரில் வரக்கூடிய இந்த செதில்கள் வந்துட்டு ஒரு சிலருக்குலாம் வந்து அதை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா, அந்த பின் பாயிண்ட் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது சின்னதாக ஊசியில் வச்சு குத்தும் பொழுது சின்ன சின்னதான அளவில் வந்து ப்ளீடிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளீடிங் கூட ஒரு சிலருக்குலாம் வந்து இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இந்த மூட்டு வலிகளும் இருக்கும். இந்த சொரியாத்ரிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளட்டில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் வந்து இன்டர்னலாக எடுக்கணும். இப்போ எக்ஸ்டர்னலாக பார்த்தோம்னா, இப்போ நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த மாதிரி, இப்போ வெட்பாலை குடசப்பாலைன்னு சொல்லிட்டு இந்த பாலை மரத்திலே வந்து இரண்டு வகைகள் இருக்குது. இப்போ இந்த குடசப்பாலையை கம்பேர் பண்ணும்பொழுது, இந்த வெட்பாலையுடைய இலைகள் வந்து சற்று கொஞ்சம் நீல நீளமாக ஊசி மாதிரி இருக்கும். ரொம்ப ஊசி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீல நீளமாக, அந்த அரளி மலர்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பிளான்ட்டில் இருக்க மாதிரியான நீளமான இலைகள் இருக்கும். ஸோ அதை ஒடிக்கும் பொழுதே அதுலேருந்து பால் வடியும். ஸோ அந்த மாதிரி வெட்பாலையுடைய இலைகளை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தை மட்டும் காயற அளவுக்கு நிழலில் உலர்த்திட்டு ஒரு க்ளீனான பாத்திரம், ஒரு கிளாஸ் பாத்திரம் இல்லை ஒரு பீங்கான் பாத்திரம் கூட நம்ம எடுத்துக்கலாம். தாராளமாக எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இந்த இலைகள் வந்துட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்க இந்த இலைகள் வந்து உள்ளே போட்டு அந்த இண்டிகோ கலர் வந்து இறங்கும், நல்லாவே பார்க்கலாம். உள்ளே போட்டு வெயிலில் வச்சோம்னா ஒரு நல்ல கரு நீல கலரில் வந்துட்டு உள்ள சாயம் இறங்கும். அந்த சாயம் எல்லாம் இறங்கிட்டு இலைகள் நல்லா முருகலாகிற வரைக்கும் வெயிலில் வச்சுருந்துட்டு இந்த இலைகளை வந்து வடிகட்டிட்டு தேங்காய் எண்ணெய் வந்து சுத்தமான அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம அந்த படைகள் மேலே அப்ளை பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, ரெகுலராக அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரோம் அப்படின்னா அந்த படைகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தோம்னா, சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்போ திருப்பி திருப்பி ரிக்கர் ஆகாத மாதிரியான மருந்துகள் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நாலு தலைமுறைகளாக வந்துட்டு பல ஆயிரக்கணக்கான சொரியாசிஸ் பேஷண்ட்ஸை வந்து பார்த்து இப்போ ஒரு ஒரு உடலுக்கும் ஒரு ஒரு வகையான மருந்து அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ சித்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான உடலில் எல்லாருமே இருக்க மாட்டாங்க. வாத உடல், பித்த உடல், கப உடல், அந்த தொந்த உடல்கள், அதாவது ரெண்டு தோஷம் சேர்ந்த மாதிரியான உடல்கள், இந்த மாதிரியான உடல்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கும் தகுந்த மாதிரியான மருந்துகள் வந்துட்டு இப்போ நாங்களே வந்து பயிரிட்டு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணி வெளியே யாருக்கும் கொடுக்காமல் பேஷண்ட்ஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு பண்ணிட்டு வரதுனால இப்போது பேஷண்ட்ஸோடைய ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து திருப்பி திருப்பி வந்து இந்த சொரியாசிஸ் கண்டிஷன் வந்து ரெக்கர் ஆகாமல் வந்துட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு தொடர்ந்து இந்த ஹோம் ரெமெடி நீங்கள் பண்ணியும் அந்த படைகள் ஸ்ப்ரெட் ஆகிறது குறையலை, நிக்கலை அப்படின்ற பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து அணுகுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மருந்துகள் வந்து கொடுத்து நம்மளுடைய சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து திருப்பி திரும்பி ரெக்கர் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாமா? நேரில் வந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ரோஜா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க ரோஜா? திருச்சில இருந்து மேம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதா மேம். உங்க வயசுமா? 28 மேம். உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா.
வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எனக்கு 28 வயசு தான் ஆகுது, ஆனா 2 குழந்தைங்க இருக்காங்க. ஓகேம்மா. ஒரு 95 கிலோ இருப்பேன் மேம். அதனால டாக்டர் அதை குறைக்கவே முடியல, மூட்டு வலி நிறைய இருக்கு. என்னால வேலைய எனக்கான பேர் என்னால செஞ்சுக்க முடியாது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எங்க போனாலும் நிறைய டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுப்பேன், பட் ஆனா வெயிட் லாஸ் எல்லாம் ஆனது இல்ல. திரும்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இப்ப 95 கேஜி அளவுக்கு நான் வந்திருக்கேன். ஓகேம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு வரலங்களா, எங்க இருக்கணும் தெரியல. ஓகேம்மா. இப்ப தைராய்டு தொந்தரவு இருக்கா உங்களுக்கு? இல்ல மேம், அதெல்லாம் இல்ல. சரிம்மா. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குங்களா? ப்ராப்பரா உங்களுக்கு மாசம் மாசம் ஆன பீரியட்ஸ் வந்துருதுங்களா? இல்ல டாக்டர், அது எப்பவா தான் வரும், எப்படின்னா ஒரு 1.5 மாசம் இந்த மாதிரி ஆகும், தள்ளி தள்ளி தான் போகும். சரிங்கம்மா. இதுக்கு முன்னாடி ஸ்கேன் பாத்திருக்கீங்களா? பிசிஓடி தொந்தரவு இருக்கா? பார்க்கல, டெலிவரி எப்ப பார்த்ததோட சரி. சரிம்மா. இப்போ நீங்க எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க டாக்டர்? எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்கம்மா? திருச்சியிலிருந்து. ஓகேம்மா. இப்போ திருச்சியிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குமா. இப்போ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வரும்பொழுது உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஒன்று எடுத்துட்டு வாங்கம்மா. இப்போ நீங்கள் பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அப்போ ஒரு சிலருக்குலாம் பிசிஓடி இருக்குது அப்படின்னாலே பிசிஓடியோடைய ரிசல்ட்டாக என்ன இருக்கும்னா, பாடி வெயிட்டு வந்து அட் த சேம் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து பிசிஓடிய சிவியர் அண்ட் கண்டிஷனில் பார்த்தோம்னா பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் இப்போது ஜென்ஸ்க்கெலாம் எப்படி மீசை முளைக்குது, தாடி முளைக்குது, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் கூட இருக்கும். பேர் ஹிர்சூட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீசை மாதிரியான முடி, ஃபேஸில் வந்து தேவையற்ற இடங்களில் வந்து முடி இந்த மாதிரி இருக்கும், அங்கங்கே வந்து பிளாக் கலர் பேச்சஸ் மாதிரி வரும், பாடியில் அங்கங்கே திட்டு திட்டாக வந்து ஏன்னே தெரியாமல் திடீர்னு ஒரு பிளாக் பேட்ச் வந்து காணும், வாய்ஸில் வந்து கூட கொஞ்சம் ரஃபாக வந்து மாறிட்டு இருக்கும், பாடி வெயிட் கண்ட்ரோல்லே இருக்காது. என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் என்ன மாதிரி வந்து நம்ம டயட் மெயின்டைன் பண்ணாலும் பாடி வெயிட் வந்து குறையாது. ஸோ இப்போ பிசிஓடி இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து பிசிஓடியை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான செயல்கள் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். இப்போ வந்து நம்ம ரெகுலராக வந்து உமன் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே இதுதான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உணவுலேருந்தே வந்து ஃபஸ்ட்டு கரெக்ஷன் கொண்டு வரணும். ஏன்னா வந்து ப்ரிவென்ஷன் இஸ் எப்போவுமே வந்து பெட்டர் தேன் க்யூர். ஒரு நோய் வந்ததுக்கப்புறமா அதற்கு வந்து வழி தேடுறதுக்கு பதில நம்ம அந்த நோய் வராமலே வந்து தடுக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்க்கணும். அதுக்கு தான் வந்து சிம்பிளாக நம்ம உணவுலே வந்து கரெக்ஷன் வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். இப்போது வந்து வெந்தயக்கீரை, வெந்தயம், வெந்தயக்களி இந்த மாதிரியான உணவுகள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இப்போ பெண்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் ஈஸ்ட்ரோஜனுடைய செக்ரீஷன் வந்து நல்ல லெவலில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து நார்மலாக இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் பிசிஓடி இருக்குது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்புறம் அந்த பிசிஓடியை வந்து முதல்ல வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியும். அதே மாதிரி இப்போ இந்த கருப்பு உளுந்து, இப்போ உளுந்தெல்லாம் பார்த்தோம்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் வந்து நீக்கிட்டு வெறும் வெள்ளை கலரான உளுந்துகள் மட்டும்தான் வந்து பேக்கெட்ஸில் போட்டு எல்லா இடத்துலையும் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த உளுந்துகள்லேயே பார்த்தோம்னா அந்த கருப்பாக அந்த தோலோடு இருக்கக்கூடிய அந்த உளுந்துகள் தான் வாங்கி பயன்படுத்தணும். ஸோ அந்த தோலில் தான் வந்து அதிகமான சத்துகள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு வந்து அதை கஞ்சி வச்சு குடிக்கிறது, இப்போ பனங்கள் கண்டு சேர்த்து உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி இந்த மாதிரி சாப்பிட்றது, இது வந்து ரெகுலராக வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா எள்ளு. ஸோ அந்த கருப்பு எள்ளையும் அதே மாதிரி தான். இப்போ கருப்பு எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், நல்லெண்ணெய், இப்போ கருப்பு எள்ளில் செய்யக்கூடிய எள்ளு மிட்டாய், இந்த மாதிரியான உணவுகள் வந்துட்டு நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே வரணும் பெண்களுக்கு. இப்போ எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரானுடைய லெவல் வந்து எப்பவுமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம். இப்போ டெஸ்டோஸ்டீரோன் அப்படின்றது வந்து இப்போ மேல்ஸ்க்கு மட்டுமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இது வந்து ட்ரேஸ் அமௌண்ட்டில் வந்துட்டு ஃபீமேல்ஸுக்குமே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டெஸ்டோஸ்டீரோன் அளவு வந்து எப்போ வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜனை வந்து டாமினேட் பண்ணுதோ அப்போ தான் வந்து இந்த பிசிஓடி கண்டிஷன் வந்து நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு வந்து குறையாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா பிசிஓடியில் இருந்து ஈஸியாக நம்மளால் வெளியே வர முடியும். அதே மாதிரி இப்போ உடல் எடை வந்து இப்போ பிசிஓடி இல்லாத கண்டிஷன்ஸில் உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். இப்போ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இப்போ குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறமா இப்போ பேரண்ட்ஸ், இப்போது பெண்கள் முக்கியமாக என்னென்னா இப்போ குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுனாலே உணவு வந்து நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த உணவு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ, என்ன மாதிரியான உணவு எடுக்கிறோமோ, நம்மக்கிட்ட இருந்து அதே சத்துக்கள் தான் வந்து அந்த குழந்தைக்கு போய் சேரும் ஃபீடிங் டைமில். ஸோ அதனால் நம்ம நிறைய எடுத்துக்குவோம் உணவுகள். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராப்பரான பாடி எக்ஸசைசஸோ இல்லை வந்து அந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலேருந்து வெளியே வராமல் வந்து விட்டுறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி வந்து ஏற்படக்கூடிய சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னாலையும் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுவதனாலையும் வந்து பாடி வெயிட் எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் போல் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் எப்பொழுதுமே இருக்கணும். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவு வந்து நல்லா சூ பண்ணி மென்று அது என்ன சுவையான உணவு, எந்த வகையான சுவையை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணி சாப்பிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து வாயில் வந்து சலைவரி செக்ரீஷன்ஸ் வந்து ப்ராப்பராக நடைபெறும்.
இப்போ நம்ம உணவு டைஜஷன் அப்படின்னு எடுக்கும் பொழுதே ஒரு 50-60% வந்து டைஜஷன் வாயிலே தான் நடைபெறும். இப்போ இருக்கக்கூடிய இந்த அவசர காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறாங்கன்னா டக்கு டக்குன்னு டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்ற சாப்பாடு என்னன்னு கூட தெரியாமல் அதில் என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு முழுங்கிடுறதுனால என்ன ஆயிடுதுன்னா நம்மளோட இறைப்பையுடைய ஒர்க்லோட் வந்து அதிகமாகுது. இறைப்பையுடைய ஒர்க்லோடு அதிகமாகும் பொழுது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய இந்த செரிமான ஆசிட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான அளவில் இல்லை குறைந்த அளவில் இல்லை டிஸ்டர்ப்டான அளவில் வந்து சுரக்கும் பொழுது நம்மளுடைய எந்த அளவு உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தெரியாமல் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ எந்த உணவு சாப்பிட்றதா இருந்தாலும் சுவைச்சு சாப்பிட்றது வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி காய்கறி கீரை பழ வகைகள் வந்து எப்பொழுதுமே வந்து ரெகுலராக டயட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி தண்ணி குடிக்கிறோம் எப்போ தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னாலுமே ஹாட் வாட்டராக எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப கொதிக்க கொதிக்க தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இளம் சூட்டில் இருக்கக்கூடிய வெந்நீரை வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். சோம்பு அல்லது சீரகம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து உள்ளே போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து ரெகுலராக எப்போவுமே எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான வாத பித்த கபம் மூணையுமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த ரெண்டுத்துக்குமே இருக்குது. ஏன்னா சீரகம்னா சீர்கூட்டல் அகம், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே சீர்படுத்தக்கூடிய தன்மை சீரகத்துக்கு இருக்குது. அதனால தான் வந்து எந்த டிசீஸ் இருக்கிறதா இருந்தாலும் தண்ணி வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க அப்படின்னா எந்த சித்த டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கனாலும் தண்ணியில் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க அப்படின்னு சொல்கிறது இதனால தான். ஏதாவது வேறு ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்குது நம்ம பாடியில் மெட்டபாலிசம் ப்ராப்பராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் சீரகம் மற்றும் சோம்பு கலந்த தண்ணி நம்ம குடிக்கும் பொழுது அதை வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணிவிட்டு நம்மளோட பாடி எப்போவுமே ஒரு ஹெல்த்தியான கண்டிஷனில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். அதே மாதிரி இப்போ கொலஸ்ட்ராலுடைய அளவு வந்து நீங்கள் வரும்பொழுது டெஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ கொலஸ்ட்ராலுடைய அளவு வந்து ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம்னா ஏன் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா டயட் கண்ட்ரோல் இல்லாதனால தான். டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் இப்போ ஆயில் ஃப்ரைடு ஃபுட்ஸ் இந்த மாதிரி வந்து அதிகமாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இதை வெறும் அப்பளம் தானே எடுக்கிறோம் வெறும் வடகம் தானே எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு அப்பளத்துலேயும் ஒரு வடகத்துலேயும் வந்து அந்த பொறிஞ்சு வரதுக்கான கன்சியூம் பண்ணக்கூடிய ஆயிலுடைய கெப்பாசிட்டி அளவு பார்த்தோம்னா கண்டென்ட் பார்த்தா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆயில் எல்லாமே வந்து உள்ளே எடுத்துகிட்டே இருக்கும்பொழுது கொலஸ்ட்ராலுடைய அளவு வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஃப்ரைடு ஃபுட்ஸ் வந்து ட்ரை அப்படின்னு நினச்சி நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு காய்கறி கீரை பழம் இந்த மாதிரி வந்து உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும்பொழுது நம்மளால் ஒபிசிட்டியை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியுமா? திருச்சியில் இருக்கீங்கன்னா பக்கத்துலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நேரில் வந்து பார்த்து உங்களுடைய நாடி பரீட்சைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் அதே மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அட்வைஸ் வந்து தருவோம்மா. நேரில் வந்து பாருங்கள். வாங்க. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம். வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? திருப்பூர் மாவட்டம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்க வயசுமா? 28ங்க. உங்களோட சந்தேகம் என்னம்மா? தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுங்க. ஓகே ஃபைன், பேசலாம். அதனால வந்து படவடக்கும் கை காலும் வந்துருவீங்க. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதும்மா? 28 வயசு. ஓகேங்கம்மா. பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குங்களா? இருக்குதுங்க, நான் 2 நாளைக்கு போகும். சரிங்கம்மா. ஹீமோக்ளோபின் அளவு செக் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்களே. சரிங்கம்மா. உங்களுக்கு வந்து இப்போ எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்குங்கம்மா? இப்போ ஒரு 3 மாசமா தான் இருக்குதுங்க. படவடக்கமும் கைகால் நடக்கல இருக்குதுங்க. சரிங்கம்மா. மூட்டு வலி இருக்குங்களா? நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி தொந்தரவு இருக்குங்களா? ஆமாம், கைகாலும் இருக்குதுங்க. பாடி வெயிட் அதிகமா இருக்குங்களா இல்ல குறைஞ்சிருக்குங்களா? சரிங்கம்மா. இப்போ தைராய்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சித்த மருத்துவத்துல தைராய்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா வீதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைப்பர் ஹைப்போ தைராய்டிசம் குறை வீதன கோளாறு இல்லைன்னா வந்து அதிவீதன கோளாறுன்னு சொல்லுவாங்க. இப்போ தைராய்டுமே எப்படின்றத பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு வந்து ஜெனட்டிக்கலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப ரேர் தான். இப்போ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் மாறுபாடு ஏற்படுறதுனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இப்போது தைராய்டு இப்போ இருக்க பாப்புலேஷனில் இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்கன்னா அதில் ஒரு 60-70% வந்து உணவு பழக்க வழக்கங்களில் சேஞ்சஸ் ஏற்பட்டனால வந்த தைராய்டு. இல்லை ஏதாவது மெடிசன்ஸ் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்காங்க, ஹார்மோனல் மெடிசன்ஸ் இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாங்க, பீரியட்ஸ் நார்மலாக இல்லாதப்போ அந்த பீரியட்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியேற்றுறதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சுகருக்கெல்லாமே ஒரு சிலர் வந்துட்டு தன்னாரியாமலே ஹார்மோனல் டேப்லெட்ஸ்லாம் ஒரு சில டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாதிக்கப்படுறது வந்து ஃபஸ்ட்டு தைராய்டு தான். ஸோ இப்போ தைராய்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிலருக்கெல்லாம் தசைகள்லையும் நரம்புகள்லையும் வந்துட்டு பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஹேர் லாஸ் அதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா. அதே மாதிரி இப்போ நரம்பு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி படப்படப்பு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ படப்படப்பு அதிகமாக இருக்குதுனாலே ஹீமோக்ளோபினுடைய அளவு கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி மசில் வீக்னஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு பாடி வெயிட் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவில் அதிகமாக இருக்கும். இப்போ தைராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு மேஜர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன்னே சொல்லலாம். அதாவது நம்ம மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கன் என்னென்னா நம்ம தைராய்டுன்னு தான் சொல்லணும். இப்போ தைராய்டு ஹார்மோன் ப்ராப்பராக செக்ரீட் ஆகலை அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய செல்களுக்கு போக வேண்டிய அந்த சத்துக்கள் அந்த நடக்கக்கூடிய ப்ராப்பரான மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக நடக்காது. இதனாலே ஒரு சிலருக்கு வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ பெண்களாக இருக்காங்க அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலே அடுத்த கட்டத்தில் என்ன இருக்கும்னா பிசிஓடி தொந்தரவு வந்து பின்தொடர்ந்து வரும். அப்படி இல்லைன்னா ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்து பின்தொடர்ந்து வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தைராய்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போது நம்ம முன்ன ஒரு தடவை பார்த்த மாதிரி இப்போது திருச்சி நம்மளுடைய தர்மபுரி மாவட்டம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு ஜியாகிரபிக்கலாகவே பார்த்தோம்னா நிலத்தடி நீரில் வந்து ஃப்ளூரின் அப்படின்ற கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃப்ளூரின்றது வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ரெகுலராக டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டில் கூட வந்து ஃப்ளூரைட்ஸ் வந்து அதிகமான அளவில் ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி சாப்பிட்றோம், தண்ணி வந்து ப்ராப்பரான தண்ணி குடிக்கிறோமா, ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோமா, கொதிக்க வச்சு குடிக்கிறோமா அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு சிலருக்குலாம் தைராய்டு குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தைராய்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மாதிரியான உணவுகள் வந்து நம்ம அதிகம் எடுத்துக்கணும். இப்போ தைராய்டு ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய உணவுகள் அதாவது குறைவீதன கோளாறு ஹைப்போ தைராய்டிசம் இருக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டிய உணவுகள் எந்த மாதிரின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஏர்த்தோட சம்பந்தம் இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது நிலத்தோட சம்பந்தம் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் வேற ஒன்றும் இல்லை நம்ம காய்கறி பழங்கள், நம்மளுடைய கீரை வகைகள் அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும்னா செலினியம் அதிகமாக இருக்கக்கூடிய காளான் வகைகள். இப்போ மஷ்ரூமெல்லாம் வந்து வெறும் ஆடம்பரம் அப்படின்னு நினச்சி தான் வந்து ஒரு சிலர்லாம் உணவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஹைப்போ தைராய்டிசம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா காளான் வந்து ரொம்பவே வந்து ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ காளானில் பார்த்தோம்னா மற்ற காய்கறிகளில் இருக்கிறத விட செலினியம் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ காளான் எடுத்துக்கலாம், காய்கறி கீரைகள் வந்து மோஸ்ட்லி எடுத்துக்கலாம். இப்போ கீரைகளில் வந்து பல வகைகள் இருக்குது, சிறுகீரை, அரிக்கீரை, தண்டங்கீரை, இதில் ஒரு ரெண்டு மூணு வகையை மட்டும்தான் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ கீரை வகைகள்லேயே வந்து ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கிறோம். இப்போ முட்டைக்கோஸ், கேபேஜ், நம்மளுடைய காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, இல்லை வந்து முளை கட்டின பயிர், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய தைராய்டுடைய வளத்தை வந்து நம்மளால் பெருக்கிக்க முடியும். ஒரு ஹைப்போ தைராய்டிசம் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த அயோடின் கண்டென்ட் ப்ராப்பராக போகாதனால தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும். ஸோ இப்போ ஹைப்போ தைராய்டிசம் இருக்க பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி டயட்ஸை ஃபாலோ பண்ணி தைராய்டு லெவலை வந்து நார்மலுக்கு கொண்டு வர முடியும். இதே வந்து தைராய்டு லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ மேலே சொன்ன எல்லா ஃபுட்ஸ்லையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாத மற்ற காய்கறி, கீரை, பழ வகைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பச்சை காய்கறி உணவுகள் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம், பயம் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உப்புகளில் வந்து யூஸ் பண்ணும்போது அதை வறுத்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். யாருக்குன்னா தைராய்டு அதிகமாக இருக்கான பேஷண்ட்ஸுக்கு. ஏன்னா அந்த அயோடின் கண்டென்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுத்துகிட்டே இருக்காங்களோ அவ்வளோக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அயோடின் கண்டென்ட்டை குறைக்கிற மாதிரி உப்பை வறுத்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹிமாலயன் பிங்க் சால்ட்னு சொல்லக்கூடிய இந்து உப்புகள் வந்து கூட பயன்படுத்திக்கலாம். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு தொடர்ந்து அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது, டயட்டில் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது, மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு சூட் ஆகலை, ஒரு முறை ஏறுது ஒரு முறை குறையுது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா நான் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுடைய நாடி பரீட்சையை பார்த்துட்டு உங்கள் நாடிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல் வகைக்கு தகுந்த மாதிரி இன்டர்னல் மெடிசன்ஸ் அதே மாதிரி உங்கள் வாழ்முறையில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்மா. நேரில் வந்து பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கம்மா. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்ன தொந்தரவுமா இருக்கு? என்ன
சரிம்மா, எப்போதுல இருந்து இந்த தொந்தரவு இருக்குமா? அவங்களுக்கு 10-15 வருஷமா இருக்கு. ஸ்டார்டிங்ல அல்சர்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களாமா? மேல அப்படின்றப்பவே நம்மளுடைய டைஜஷன், நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா செயல் வந்து திறன் குறைய ஆரம்பிக்கும். எப்படி வந்து நம்மளுடைய பாடியில் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய தோலில் அந்த ரீஜுவனேஷனுங்கிற விஷயம் வந்து குறையுதோ, அந்த செல் திருப்பி திருப்பி புதுப்பிக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து குறைஞ்சி உடலில் எப்படி தோல் வழியாக வந்து சுருக்கம் ஏற்படுதோ, அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுக்கும். இப்போ ஃபஸ்ட்லேருந்தே வந்து இப்போ அல்சர் தொந்தரவு ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா, ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த டைஜஷன் அந்த உறுப்புகளை வந்து இரண்டாக கூட நம்ம பிரிக்க முடியும். அதாவது ஒரு சிலருக்கு அந்த தொப்புளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ், அதாவது இறைப்பை, சிறுகுடல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல அல்சர் இருக்கும்பொழுது ஒரு சிலருக்கு வாய்வழியை கூட வந்து பிளட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவு சாப்பிடும் போது எரிச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருக்கோம். அது மற்ற சிலர்களுக்கு பார்த்தோம் அவசியம் கிடையாது. இல்லை ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும், இல்லை ஏதாவது மோஷன் போகிறதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், அப்படி எடுத்தால் தான் வந்து எனக்கு மோஷன் அந்தனைக்கு போகும், அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் வந்து வருஷக்கணக்கில் அதோடைய ரூட் காஸ் என்னன்றதை பார்த்து ட்ரீட் பண்ணாமல் விடுறாங்க அப்படின்னா என்னாகும்னா, அவங்களுக்குமே வந்து மோஷன் ரொம்ப டைட்டாக வெளியேறும் பொழுது நம்மளுடைய ஆனல் ரீஜனில் வந்து பிளவு ஏற்படும். அதாவது ஆனல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க. அந்த ஆனல் ஃபிஷர் வந்து மோஷன் டைட்டாக இருக்கும் பொழுதும், அதே மாதிரி உடலுடைய சூடு வந்து அதிகமாகும்போது நம்மளுடைய உடலுடைய ஆரிஜின் பாயிண்ட், அதாவது மூலக்கணல் வந்து அதிகமாகிறதுனால, அந்த மூலப்பித்தம் வந்து அதிகமாகிறதுனால ஆசன வாய்களில் வந்து வெடிப்பு ஏற்படும். ஸோ அந்த வெடிப்பு ஏற்படுறதுனால என்னாகும்னா, மோஷன் போகிறப்போ வந்து ஒரு சிலருக்கு ப்ளீடிங் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து எரிச்சல் இருக்கும், நமைச்சல் ஒரு சிலருக்கெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அல்சர் தொந்தரவு இருக்கு, அதை வந்து நம்ம ப்ராப்பரா பார்க்காம விடுறோம்னா, இப்போ எப்படி நம்ம வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்குமே வந்துட்டு உள்ள வந்து ரொம்ப மென்மையான சளிச்சவுகளால் தான் வந்துட்டு கவர் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அந்த மென்மையான சளிச்சவுகளை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரியான உணவு, காரம், இப்போ வந்து மிளகு காரம் தான் நம்மளுடைய பாரம்பரிய உணவாக இருந்துட்டு இருந்துச்சு. உணவில் காரம் அப்படின்னாலும் மிளகு தான். ஆனால் இப்போ வந்து இப்போ நம்ம மிளகாய் காரம் வந்து அதிகப்படியாக எடுத்துக்கிறதுனாலையும், புளி வந்து அதிகமாக சேர்க்கறதுனாலையும் இந்த அல்சர்ஸ் வந்து ஹீல் ஆகிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கறதே இல்லை. எப்போவுமே நம்ம பாடி வந்து ஒரு சின்ன அளவில் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டாலும் தன்னைத்தானே ஹீல் செஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்ம பாடிக்கு இருக்கு. அது என்னாகுதுன்னா, வயசாக ஆக தான் வந்து அந்த ஹீல் ஆகக்கூடிய தன்மை வந்து குறைய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அந்த ஹீல் ஆகிறதுக்கான டைமை கொடுக்காம மேலும் மேலும் வந்து காரம் போட்டுட்டு இருக்கோம், இல்லை வந்து நம்மளுக்கு அலர்ஜி ஆகிட்டு இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த புண்ணு ஆத்துறதுக்கான உணவுகள் எடுக்கிறது வந்து தவறிட்டோம், மோஷன் ப்ராப்பராக போக மாட்டேங்குது, அதை நம்ம கவனிக்காமல் விடுறோம், இல்லை உடல் சூடு அதிகமாகிட்டு இருக்கும் பொழுது அந்த உடல் சூடை தணிக்கிறதுக்கான வழிகள் வந்து நம்ம செய்யாமல் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து நம்ம அல்சரேஷன் வந்து ரொம்ப சிவியர் ஆகிட்டு ஒரு சிலருக்கு குடல்களில் வந்து ஓட்டை கொட விழுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இப்போ அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வந்து ப்ளீடிங் வந்து இருக்குது, மோஷன் போகும்போது ப்ளீடிங் இருக்குது அப்படிங்கிற இரண்டு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுமே என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய மாதுளம் பழம் இருக்கு இல்லைங்களா, நாட்டு மாதுளம் பழங்கள் வாங்கிட்டு அந்த பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சுளையை வந்து அந்த முத்துகள் வந்து சாப்பிட்டுட்டு அந்த பழத்துடைய தோலை மட்டும் எடுத்து பாதுகாப்பாக வந்து நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுத்துட்டு அந்த தோலில் மட்டுமே பொடி செஞ்சு தினமும் 1-2 கிராம் அளவு வந்துட்டு பொடி பண்ணி தேன் கூட மிக்ஸ் பண்ணி அல்லது வெண்ணெயோட கலந்து தினமும் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த அல்சரும் வந்து கட்டுப்படும், அதே மாதிரி ப்ளீடிங் எக்ஸசிவாக இருந்தால் அதுவும் வந்து கட்டுப்படும். இது இல்லாமல் ஒருவேளை பைல்ஸ் மாதிரியான தொந்தரவுகள்னால ப்ளீடிங் ஏற்படுது அப்படின்னா, துத்திக்கீரைகள்னு சொல்லுவாங்க, அந்த துத்திக்கீரை பார்த்தோம்னா ஒரு சிவப்பு நிற மலர், இல்லைனா வந்து ஒரு சிவப்புன்னு கூட இல்லை, ஒரு ஆரஞ்சு அல்லது மஞ்சள் கலந்த ஒரு இளம் சிவப்பு நிறம், அந்த மாதிரி நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம துத்திக்கீரை வந்து அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஸோ இந்த துத்திக்கீரைகள் வந்து பறிச்சுட்டு வந்து சுத்தம் செஞ்சு அந்த துத்திக்கீரை வந்து தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாகவே நல்லா அரைச்சிட்டு அதை வந்து வெண்ணெய் நீக்கிய பசு மோரில் வந்துட்டு வாரத்தில் ஒரு 3 முறை உணவில் கலந்து சாப்பிட்டுட்டே வந்துட்டுருக்கோம். ஒரு நெல்லிக்காய் அளவு இந்த துத்திக்கீரைகள் வந்து அந்த இலைகளை மட்டும் அரைச்சி நெல்லிக்காயால் உருட்டி
பசும்பால் அதிலிருந்து கறந்த அந்த வெண்ணெயை நீக்கின அந்த மோரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்னால இருக்கக்கூடிய ப்ளீடிங்காக இருந்தாலுமே வந்து அரெஸ்ட் ஆகும். இது போக வந்து அல்சருக்கு உள்ள எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம துவர்ப்பு சுவையுடைய உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஈஸியாக எங்கே போனாலும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம், அதாவது நம்மளுடைய கொய்யாக்காய். கொய்யாக்காய் வந்துட்டு ஒரு செங்காயா, அதாவது ஃபுல்லாக பழுத்த பழமாகவும் இல்லாமல் ரொம்ப கடினமான காயாகவும் இல்லாமல் இடைப்பட்ட தருணத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கள் வந்து கொய்யாக்காய் கிடச்சிச்சின்னா அதை வாங்கி தினமும் ஒரு கொய்யாக்காய் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி செஞ்சோம்னாலுமே வந்து அல்சர் குணமாகும். இல்லை கொய்யாக்காய் சாப்பிட்றது கஷ்டம் அப்படின்னா கொய்யா இலைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கொய்யா இலைகளுடைய கொழுந்துகள் வந்து நம்ம அப்படியே மென்றும் சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா கொழுந்துகள் வந்து பறிச்சுட்டு வந்து ஒரு 6-7 இலை பறிச்சுட்டு வந்து அதை வந்து கஷாயம் மாதிரி மாற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா அல்சர் வந்து நல்லாவே கட்டுக்குள்ளே இருக்கும். அல்சர்னால் ஏற்படக்கூடிய அந்த ப்ளீடிங்குமே வந்து நல்லாவே கட்டுக்குள்ளே வரும். வந்து இது தொடர்ந்து ஏஜ் ரிலேட்டடாக வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, எவ்வளோதான் மெடிசன் சாப்பிட்டாலும் இல்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறீங்க இல்லையா, திருச்சியிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. இப்போ 4 தலைமுறைகளாக பார்த்துட்டு வந்தோம்னா மக்களுக்கு தேவையான மருந்துகள் வந்துட்டு நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நாங்களே வந்து எங்களுடைய சொந்த விளைச்சல் மூலமாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து மூலிகை மருந்துகளாக வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால எந்த உடல் வாகுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த இரிட்டேஷனை ஏற்படுத்தாமலையோ இல்லை எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே ஏற்படுத்தாமலையோ வந்துட்டு நோய் வேர் காரணத்தை போய் சரி பண்ணுற மாதிரியான மருந்துகள் வந்து இப்போ நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த நோய் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, இந்த தொந்தரவு வந்து என்ன செஞ்சாலும் குறையலை அப்படின்னா அம்மாவை அழைச்சிட்டு வர முடியும்னா அவங்களை அழைச்சிட்டு வாங்க, நாடி பரீட்சையை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்த மருந்துகள் தரும். இப்படி அவங்கள அழைச்சிட்டு வர முடியலன்னா அவங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் நேரில் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி நேரில் எடுத்துகிட்டு வரலைன்னா கீழே வந்து நம்முடைய ஹாஸ்பிட்டலுடைய நம்பர் வந்து போயிட்டு இருக்கோம், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா கூட அதை பார்த்துட்டு மருத்துவர்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மருந்து வந்து உள்ள கொடுக்கணும், வாழ்முறையில வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கறத வந்து சொல்லுவோம்மா. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லா ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கிரிட்டிக்கல் டைமிங், பை ஃப்ரம் யூ ஆல்.